அனைவருக்கும் வணக்கம் இந்த பிஎஃப் டிரான்ஸ்பரில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஏஎன் இல்லாத டைமில் வந்துட்டு மெம்பர் அடின்னு வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மெம்பர் ஐடி பேஸ் பண்ணி தான் அந்தந்த கம்பெனிஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க ஒரு மெம்பர் அடியிலேருந்து அவர் எக்ஸிட் ஆகிறார் ஒரு எம் ஒரு ஆஃபீஸில் இருந்து இல்லை கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிறாருன்னா நெக்ஸ்ட்டு கம்பெனி வந்து கன்டினியூட்டி நம்ம வாங்கினதில்லை ஏன்னா அங்கே வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு ஸோ அங்கே இருக்க பணத்தை நம்ம வாங்கிடுவோம் ஆனால் இப்போ யுஏஎன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்வீஸ்ன்றது கண்டினியூட்டியாக வருது ஆனால் இருந்தாலுமே சில வந்து டேட்டா ஃபிக்ஸரி கொடுக்கல அப்படின்ற பேரில் வந்துட்டு அந்த பழைய கம்பெனியோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த பிஎஃப் நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் டேட்டா ஃபிக்ஸரி வந்து எப்படி எம்ப்ளாயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதையும் எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை டேட்டா ஃபிக்ஸ்டே போடணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு யுஎன் நம்பர் வேணும் பாஸ்வேர்ட் வேணும் அந்த யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லை என்னோட யுஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட்டே இல்லை ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதே பேஜில் நான் வந்து யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல்ன்ற கூகுள் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ரைட் சைட் கீழே ஆக்டிவேட் யுஎன் அதாவது நீங்களோட யூஏஎன் அண்ட் தென் உங்களோட பேஸிகளில் வந்து உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூஎன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிரும் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த யூஎன் பேஜுக்கு வந்து உங்கள் யூஎன் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்தீங்கன்னா உள்ள லாகின் ஆகிரும் ஏற்கனவே யூஎன் பாஸ்வேர்ட் இருக்கவங்க டேரெக்டாக உள்ள போய்க்கலாம் உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஹோம் வியூவ் என்ற ரெண்டாவது டேப்பில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் சர்வீஸ் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணுங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களோட மெம்பர் ஐடி நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி அண்ட் தென் அந்த கம்பெனியோட நேம் அந்த கம்பெனிக்கு இபிஎஃப்ல ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க அந்த ஐடி டீட்டெயில்ஸ் அண்ட் தென் இபிஎஃபில் எப்போ ஜாயின் பண்ணிங்க அண்ட் தென் இபிஎஸ்சில் எப்போ ஜாயின் பண்ணிங்க இபிஎஸ்சில் இபிஎஃபில் எப்போ டேட் ஆஃப் எக்ஸிட் ஆனீங்க டிஓயின்னு சொல்லுவாங்க எப்போ எக்ஸிட் ஆனீங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்வீஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எந்த கம்பெனி மாறினீங்களோ அந்த கம்பெனியில் இபிஎஃப்பும் இபிஎஸும் டிஓஇன்ற அதாவது டேட்டா ஆஃப் எக்ஸிடின்ற டீல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும் உன்ஸை வந்து ஒரு கம்பெனியில் டேட்டா ஃபிக்ஸிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல்லேருந்து நீங்கள் விட்டு நின்றுட்டிங்க அப்படின்னா ஏப்ரல்லே வந்து டேட்டா ஃபிக்ஸீர் வந்து அந்த கம்பெனி இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்கள் மே வந்து வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு யுஎன்ன்றது எக்ஸிட் ஆகிடுச்சு அதாவது அது அதோட சர்வீஸ் கட் ஆகிடுச்சு ஸோ அந்த யுஎன் வந்து நீங்கள் வேறு கம்பெனியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இபிஎஃப் அண்ட் இபிஎஸ்ன்ற இது எல்லாமே மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிறது இங்கே கண்டுபிடிக்கும் போது டேட்டா ஆஃப் எக்ஸிட் வந்து அவங்க இன்சிட் பண்ணல அப்படின்னாங்கன்னா அது எப்படி போடுறதுன்றது இங்கே பார்ப்போம் ஹோம் வியூ மேனேஜ் அப்படின்ற மூணாவது ஆப்ஷனில் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் எக்சிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் எம்ப்ளாயரோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் அண்ட் தென் ஃபோர்த் ஏதாவது டேட்டா ஃபிக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை டேட்டா டேட்டாஃபிக்ஸர் கொடுக்கல அப்படின்னாங்கன்னா நீங்கள் செலக்ட் டேட்டா ஃபிக்சு கொடுத்துட்டு நீங்கள் டேட்டா சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் திருப்பி நீங்கள் ஒரு டேட்டா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டா வந்து என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் ரீசன் ஃபார் எக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் சூப்பர் அனோவேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே வந்து வேலை செய்ய முடியாது அந்த அந்த மாதிரி கண்டிஷனாக நீங்கள் சூப்பர்வைசர் சூஸ் பண்ணலாம் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து வால்ண்டியர் ரிட்டையர் ஆகிறாரு இன்னும் நான் இபிஎஃப் வரமாட்டேன் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் சூஸ் பண்ணலாம் இந்த பர்மெனட் டிசபிமெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவரால் திருப்பி இபிஎஃப் வந்து வேலைக்கு வர முடியாது நீங்கள் இபிஎஃப் கட்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அது அந்த சூஸ் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்துன்றது ஸ்டார்ட் அப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு எம்ப்ளாயி ரிசர்ன் ஆகினாரு அப்படின்னாருனா இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த சாய் எந்த சாய்ஸோ அந்த சாய்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹேவ் ரீட் த பிலோ பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா யூஓ யூஏனோட என்ன ஆதார் லிங்க் பண்ணீங்களோ அந்த ஆதார் லிங்க்கான ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் ஒன்ஸ் ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடும் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணாத சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் டேட்டா ஃபிக்ஸ்டுன்ற ப்ராசஸ்க்கே வர முடியும் நீங்கள் சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ்ட்டி டேஸ்க்கு முன்னாடி ஒரு டேட்டா ஃபிக்ஸிடில் வந்து நீங்கள் ஒரு டேட்டெல்லாம் எக்ஸிட் ஆகிருப்பீங்களா அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த ப்ராசஸ்ன்றது சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரீட் த பிலோ பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கங்க ஒன்ஸ் டேட்டா ஃபிக்ஸிட் தப்பாக நீங்கள் போட்டுவிட்டிங்க அப்படின்னா இபிஎஃப்ஓட ஆஃபீஸோட துணை இல்லாமல் இதை நீங்கள் மாற்ற முடியாது அண்ட் தென் நீங்கள் டேட்டா ஃபிக்ஸிட் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லா கான்ட்ரிபியூஷனும் நீங்கள் வாங்கிட்டீங்க அதாவது விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது இந்த நீங்கள் பர்டிகுலர் எம்ப்ளாய்டு தான் இன்னும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா ஃபிக்ஸிட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு தெரியும் சாரி எம்ப்ளாயருக்கு தெரியும் இன்னொரு விஷயம் நீங்கள் எம்ப்ளாயர் வந்து டேட்டா ஃபிக்ஸ்டு நீங்கள் டேட்டா ஃபிக்ஸ் கொடுத்தீங்க ஆனால் எம்ப்ளாயர் வந்து இன்னும் பே பண்ணல ஏப்ரல் மந்த் வந்து பே பண்ணல அப்படின்னா திருப்பி நீங்கள் அணுகி அந்த டேட்டா ஃபிக்ஸில் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க பார்த்துட்டு நீங்கள் டேட்டா ஃபிக்ஸிட் கொடுத்துக்கங்க டேட்டா ஃபிக்சிட் கொடுத்துட்டீங்க அல்லது டேட்டா ஃபிக்ஸிட் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ்ன்ற டேப் இருக்கும் அந்த ஆன்லைன் சர்வீஸில் ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கௌண்டு அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுனேன் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அல்லது பிரசன்ட் எம்ப்ளாயர்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் இதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எதிர் ஒரு எம்ப்ளாயர் வந்து டிஜிட்டல் கீழே அதாவது டிஎஸ்சி அப்படின்றத டிஜிட்டல் கீழே வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபெமிலியில் இருக்கிற ப்ரீவியஸ் எம்ப்ளாயரோ அல்லது ப்ரெசென்ட் எம்ப்ளாயரோ யார் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் மெம்பர் ஐடி அல்லது யுஏ நம்பர் கொடுக்கணும் நீங்கள் யூஏ நம்பருன்றது சேம் நம்பர் தான் ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம் அல்லது மெம்பர் ஐடி வந்து உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வியூ மேனேஜ் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி சாரி வியூ சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடியோட டீடெயில்ஸ் வருன்றதை சொன்னேன் அங்கேருந்து கூட நீங்கள் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த பழைய கம்பெனியோட டேட்டாவும் இந்த புது கம்பெனியோட டேட்டாவும் ரெண்டும் ஃபெட்ச் ஆகும் ஃபெட்ச் ஆகிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளைம்ஸை எங்கே ட்ராக் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஆன்லைன் சர்வீசஸ் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் கிளைம்ஸோட ட்ராக்கை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ் கீழே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் கிளைமோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு டவுன்லோடபிள் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் எந்த எம்ப்ளாயர் சூஸ் பண்ணீங்களோ ப்ரெசெண்ட் எம்ப்ளாயரோ இல்லை ப்ரீவியஸ் எம்ப்ளாயரோ அந்த எம்ப்ளாயிட்ட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த டவுன்லோடபுள் பிடிஎஃப் அந்த ஃபார்மை பார்த்துட்டு அவர் வந்து டிஜிட் கீழே அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதையும் பண்ணிடுங்க அண்ட் தென் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா சில டைம் வந்து இந்த டேட்டா வந்து ஃபெச் பண்ணும்போது ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கும் பிரசென்ட் எம்ப்ளாயருக்கும் வந்துட்டு டேட்டா வந்து மேட்ச் ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் ஃபார்ம் தேர்ட்டின்னு ஒரு ஆஃப்லைன் அதாவது பேப்பர் மோடு கிளைம் இருக்குது ஸோ அந்த கிளைம் ஃபார்ம் வாங்கி கூட அதை நீங்கள் ஃபில் பண்ணி எய்தர் இதே ப்ராசஸ் தான் எய்தர் வந்து பிரசென்ட் எம்ப்ளாயரோ ப்ரீவியஸ் எம்ப்ளாயரோ சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் ஸோ இப்போ இருக்கிற அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கம்பெனிஸ் மாறி இருக்கீங்கன்னா டேட்டா வந்து மாறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து நான் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வேறு ப்ரூஃப் கொடுத்து இருப்பீங்க ஸோ அப்பா பேரோ இல்லை உங்கள் பேரோ கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நான் ஒரு இதாக சொல்லிடுறேன் தென் ஃபைனலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இபிஎஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் இபிஎஸ் வந்து சர்வீஸாக மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தவிர அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றத மட்டும் வச்சுக்கோங்க ஒரு நெக்ஸ்ட் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது தமிழ் ஃபினான்ஸ் நன்றி வணக்கம்